ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரியா? இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்துட்டு மனக்குழப்பத்திலேயே இருக்கேன், எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு சொல்யூஷனாக இருக்கும், கொஞ்சம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் நான் இதை பற்றி பேச போகிறேன். ஏன்னா நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம போடுற வீடியோ வந்துட்டு ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு யூஸ் ஆகணும், சும்மா ஜென்ரலாக வந்துட்டு ஒரு கற்பனை உலகத்திலேயே வந்து பேசுகிற மாதிரி இருக்காமல் ரியலாக அவங்க என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸை கொடுக்கலாம் அப்படிங்கிறத என்னோட அனுபவத்தை வச்சு நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன், சரியா? இந்த வீடியோ ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதா இருந்தாலும் ரொம்ப வந்து ஒரு டீப்பான ஒரு மீனிங்காக தான் இருக்கும், எனக்குமே வந்து அப்படி தான் தோணுச்சு, சரியா? நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப பேர் வீடியோ இப்போ வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க, ஃபுல்லாக பார்க்குறீங்க, அதனால உணர முடியுது. அது மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறீங்க, முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும், ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது சின்னதோ பெருசோ எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒரு ஆடியோ ஃபார்மெட்டாக ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் போடலாம். இப்போ வந்து இது வாய்ஸ் தெரிஞ்சிருமே, என்னை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வாய்ஸு சொல்ல வேணாம், ஊர் பேர் கூட மாற்றி சொல்லிக்கலாம். இல்லைன்னா இப்போல்லாம் நிறைய பேர் வந்துட்டு பெண்களே வந்துட்டு வாய்ஸ் அதாவது நேம் வந்து சொல்லிக்கிறாங்க, அதே மாதிரி ஊர் பேர் சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கூட சொல்லலாம், ஓகேவா? இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு தான் நீங்கள் ஒரு ஆடியோவாக உங்கள் ஸ்டோரியை சென்ட் பண்ணணும். சரி, இப்போ வந்துட்டு ரொம்ப நாளாகவே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இல்லை இதுக்கு அப்புறம் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லைனா நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, 1 or 2 இயர்ஸ் முன்னாடினா நான் பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்கலை. இல்லைன்னா எனக்கு வந்துட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கல, ஒரு குழப்பமாகவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு, என்னோடய எதிர்பார்ப்புகள் ஃபுல்ஃபில் ஆகாமையே வந்து போயிடுச்சு, ஒரு குழப்பத்திலேயே வந்துட்டு அது நின்றுருச்சு. நான் அதுக்கப்புறம் எந்த மெத்தடும் பண்ணலை, லா அட்ராக்ஷனே டோட்டலாக விட்டுட்டேன் அப்படின்னாலும் சரி, இல்லை தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன், இப்போவுமே எதுவுமே நடக்கலை, இருந்தாலும் ஒரு குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? எப்போவுமே இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி விஷயத்தில் நானும் இருந்திருக்கேன், இப்போவும் அப்படி தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகியிருக்கேன், ஓகேவா? அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் எந்த முயற்சியை பண்ணலாம் அப்படின்னு, ஏதாவது ஒரு விஷயத்த முயற்சியாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஆமாம் இது ஏற்கனவே இத்தனை நாள் வரைக்கும் பண்ணணும், நடந்துருச்சா, இப்போ பண்ணதை மட்டும் என்ன நடக்க போகுது, நடப்போடா அப்படின்னு தான் தோணும், உங்களுக்கே ஒரு சலிப்புத்தன்மை வரும். அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டீங்க, எது மேலேயுமே நம்பிக்கை இருக்காது, நம்மளையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி வந்து நமக்கு தடுக்குது அப்படின்னு நம்புவீங்க. இது எல்லாமே உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஓகேவா? இருந்தாலும் இதனால் வரைக்கும் நான் நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, சின்னதோ பெருசோ எனக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் நான் மாட்டிக்கிட்டேன், எதுவுமே நகராமல் வாழ்க்கை கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே நிற்கிது, என்ன காரணம், அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள கேள்வி வரும். இது நிறைய பேருக்கு வந்திருக்கும், ஓகேவா? அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, உங்களோட தாட்டு வந்து ஃபோக்கஸில் இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் போராடுறீங்க, ஆனால் அதை விட்டுட்டு அந்த மாதிரி பல விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ளே போட்டுட்ருக்குறீங்க. இதில் போனால் நம்ம முன்னேறிடலாமா, அதில் போனால் முன்னேறலாமா, இதில் போனால் முன்னேறலாமா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. உங்களோட விஷஸ் உங்களோட ஆசைகள் 3 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் 3 அட் அன் டைமில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எதையுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க, எதுலேயுமே வந்து ஒரு நிலையான ஒரு கவனத்தோடு ஒரு விஷயத்த வேலையை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா
அது வந்து முழுமையா முழுமை பெறவே பெறாது. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா அதாவது செஞ்சே முடிக்க மாட்டீங்க. சிம்பிளா ஓப்பனா பச்சையா சொன்னா எந்த விஷயத்தையும் செஞ்சு முடிக்க மாட்டீங்க. எதைய தொட்டாலும் ஸ்டாப், அதாவது தடங்கள் தான் நிற்கும். எதை தொட்டாலும் இந்த வேலை செய்யணுமா தடங்கலை, சரி அந்த பிரச்சனைக்கு அந்த விஷயத்துக்கு தான் போகலாம் அப்படின்னு அங்கே போனாலும் தடங்கலை. அதாவது இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணா அங்க யோசனை அங்க இருக்கும், அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணா யோசனை ரெண்டாவது விஷயத்துல இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எனக்கு மூணு ஆசைகளுமே முக்கியமான ஆசை எப்படி நான் வந்து விடுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு மூணு ஆசைகளும் முக்கியமான ஆசைகளா இருந்தாலும் இப்போ எது வந்துட்டு சாத்தியம், இப்போ வந்து எதை வந்து பண்ணணும் அப்படின்னா ஈஸியா நம்ம முன்னுக்கு வர முடியும். நம்ம அந்த விஷயத்துல முன்னுக்கு வந்துட்டு மற்ற ரெண்டு விஷயத்தையும் ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. அதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு, அதாவது ஒரு வேலையை ஜாயின் பண்ணிட்டு அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு நாம் ஒரு சைடு இன்கம் வந்து உருவாக்க முடியும், சைடு பிஸ்னஸ் உருவாக்க முடியும், ஒரு கடையை வந்து பண்ண கடையை வந்து போட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு வந்து சொல்கிறேன். நம்ம எடுத்தவுடனே ஒரு முதலி போட்டு கடை வைக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட வருமானம் இல்லை, செலவு இல்லை. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு முதல் போடணும், ஆள் வேணும், எல்லாம் பண்ணணும், அதை பார்த்துக்கணும், அதுக்கு நமக்கு சோர்ஸ் இல்லை. ஆனால் வேலை கிடைக்கும், வேலை தேடி போகிறோம், வேலை கிடைக்கணும், அப்போ அதில் வருமானம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் சரி, உங்களோட பிஸ்னஸும் சரி, நீங்கள் வேலை தேடுறதும் சரி. ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்து, நம்ம யோசிக்கிற விதம் தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் மற்ற ரெண்டு விஷயத்தையும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமோ, செஞ்சு முடிக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்துட்டு என்ன நம்மக்கிட்ட தேவை, என்ன தான் நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு உண்மையாகவே நீங்கள் வந்து யூனிவர்ஸை கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயத்துக்கான சொல்யூஷனையும் சொல்லுவாங்க. அதாவது அதில் என்ன பிரச்சனை நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரியாலிட்டியில் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிவிட்டு கம்முன்னு விட்டுருங்க, எதையுமே பண்ணாதீங்க. நடக்குமா நடக்காதா எதையுமே பண்ணாதீங்க. ஒரு முயற்சி, அவங்க ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதை பண்ணிட்டு அவங்களே விட்டுருங்க, சரியா? மற்றபடி ஆட்டோமேட்டிக் எல்லாமே நடக்கும். ஓகேவா? அதுக்கான முயற்சி முன்னேற, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து நீங்கள் முன்னேற்ற பாதையில் க்ரோத் வேலை நீங்கள் வந்து போகிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க, சரியா? ஸோ இதுதான் அந்த விஷயம். ஸோ வந்துட்டு உங்களால் ஒரு பலப்பமான சூழ்நிலையிலே இருக்க, எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பும் சக்ஸஸ் ஆகலை, வேலையும் சக்ஸஸ் ஆகலை, பிஸ்னஸும் சக்ஸஸ் ஆகலை, எனக்கு வந்து பணமும் வரமாட்டேங்குது அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ள நிறைய கோலை வச்சுக்கிட்டு எதை பண்ணுறது அப்படின்னு தடுமாறுறீங்க அப்படின்னு அர்த்தம். எதையாவது ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மற்ற ரெண்டும் அதை வச்சு நாம் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த எதை ஒன்று பண்ணனா மற்ற ரெண்டும் சக்ஸஸ் ஆகுமோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். அதை எப்படி பண்ணுறதுன்னு யோசிங்க, பிரபஞ்சத்திட்ட ஹெல்ப் கேளுங்க. உங்களுக்கு மனசு நிம்மதியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, குழப்பமாக இருக்குது அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஒரு வாரத்தில் வீக்லி ரெண்டு நாள் இல்லை ஒரு நாள் கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு மனசார வேண்டிக்கோங்க. நீங்கள் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாராக வேணாலும் இருங்க, அவங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க, சரியா? அங்கே போயிட்டு அழுகுறத விட்டுட்டு, அங்கே போய் அழுகலாம் கூடாது, அழுகுறத விட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, நான் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது, எனக்கு வந்து வழிகாட்டு அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கான வழியை நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு தேடி வரும், சரியா? அது ஒரு ஃபோன் கால்லையோ இல்லை ஒரு பர்சனாலேயோ இல்லை ஏதாவது ஒரு மூலமாக வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும், சரியா? அதை பண்ணிவிட்டு அமைதியாக விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களுமே சக்ஸஸ் ஆகும், சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன், முக்கியமாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை சென்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.